திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி குறைத்தீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூடுதல் ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 100 கோடி ரூபாயை வட்டியுடன் வழங்க வேண்டும், விவசாயிகளின் பெயரில் வாங்கிய 300 கோடி ரூபாய் தொகையை வங்கியில் செலுத்த விவசாயிகளை கடனிலிருந்து மீட்க வேண்டும் என வலியுறுத்தினர். கையில் கரும்புடன் உதவி ஆட்சியரை முற்றுகையிட்டு கூட்டத்தை புறக்கணித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்த திருஆரூரான் சர்க்கரை ஆலை அரைக்கப்பட்ட கரும்பிற்கு விவசாயிகளுக்கு 100 கோடி ரூபாய் பணத்தை வழங்காமல் ஏமாற்றியது. பணம் வழங்குகிறோம் என்று சொல்லி விவசாயிகளிடையே பல போலி பத்திரங்களிலே கையெழுத்தை வாங்கி 100 கோடி ரூபாயை ஆலை அதிபர் விவசாயி பெயரில் போலியான கடனை துவக்கி பணத்தை அனுபவித்து விட்டார். அவரை கைது செய்ய வேண்டிய தமிழக அரசு செய்யவில்லை, சிபிஐ விசாரணை செய்யவில்லை. எனவே ஆலை அதிபரை கைது செய்ய வேண்டும், வங்கி அலுவலர்களை கைது செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு நிலுவையில் இருக்கின்ற 100 கோடி ரூபாயை காலதாமத்துக்குரிய வட்டியோடு வழங்க கோரி கவனீர்ப்பு முழக்கத்தை இங்கே தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் நடத்திய விவசாய குறைதீர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து கையில் கரும்போடு நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இவர் தான் கிராமத்துல ஸ்டேஷனரி பிசினஸ் ஆரம்பிச்சு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. உங்க கிராமத்திலயும் ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் இடையே மோதல் ஏற்பட்டது. இது என்ன தலையெழுத்து நமது மாநிலத்திற்கு என்ற பெயரில் ஆந்திரா முழுவதும் தெலுங்கு தேசம் கட்சியினர் பொதுக்கூட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சித்தூர் மாவட்டம் புங்குனூர் அருகே நிகழ்ச்சியில் பங்கேற்கச் சென்ற தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவர்களின் கார்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் கலைத்தனர். ஆளும் கட்சிக்கு சாதகமாக காவல்துறையினர் நடந்து கொள்வதாக தெலுங்கு தேசம் கட்சியினர் குற்றம் சாட்டினர். இவர் தான் கிராமத்துல ஸ்டேஷனரி பிசினஸ் ஆரம்பிச்சு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. உங்க கிராமத்திலயும் ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.